ஹிந்தியில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு படம் தான் பேட்மேன். இந்த படத்தில் அக்ஷய் குமார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா சோனம் கபூர், ராதிகா ஆப்தே ரெண்டு பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கடந்த 9ஆம் தேதி தான் வெளியாகுது. படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் வசூலியும் வாரி குவிச்சுட்டு தான் வருதுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தம் என்பவருடைய வாழ்க்கையை மையமாக வச்சு எடுத்திருக்கிறாங்க. அதாவது பெண்கள் பயன்படுத்தும் நாப்கினை ஆரோக்கியமான முறையில் தயாரித்து அதை குறைந்த விலையில் சந்தைக்கு கொண்டு வந்து அதை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார் என்பதே சொல்லியிருக்கும் படம் தான் பேட்மேன். நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரோட வாழ்க்கையை மையமாக வச்சு எடுத்த இந்த படம் முதல்ல தமிழில் டப்பிங் செய்யலாம்னு முடிவெடுத்தாங்க. ஆனால் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தம் என்பவர் இந்த படத்தை தமிழில் ரீமேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் நடிகர் அக்ஷய்குமார் கதாபாத்திரத்தில் நடிகர் தனுஷ் ரொம்ப பொருத்தமாக இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. இதனால் நடிகர் தனுஷ்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு வருது. ஒருவேளை இந்த படம் தமிழில் ரீமேக் ஆகி அதில் நடிகர் தனுஷ் நடித்து வெளிவந்தால் அந்த படத்தை பார்க்க நான் ரொம்ப ஆர்வலாக இருக்கிறேன் அப்படின்னு அருணாச்சலம் முருகானந்தன் கூறியிருக்காரு. இந்த பேட்மேன் படம் தமிழில் ரீமேக் ஆகி அதில் தனுஷ் நடித்தா படம் எந்த அளவுக்கு இருக்கும்னு உங்களோட பதில்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி.